ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியா. வந்து சினிமா அப்டேட்ஸோடு வந்திருக்கிறது உங்கள் விஜய் அருண் கேஷ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தலை அஜித் அவர்கள் நடிப்பில் வந்து விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் ரொம்ப விறுவிறுப்பாகவும் பிஸியாகவும் போயிட்டுருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தோட கதை வந்து என்ன அப்படிங்கிறது இப்போ லீக் ஆகிருக்கு. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா படக்குழு ரொம்பவே ஒரு அதிர்ச்சியில் தான் இருக்காங்களாமா. ஸோ அஜித் அவர்கள் வந்து ரொம்ப காலங்களாக வந்து சும்மாவே இருந்தார்ப்பா அப்படின்னு பலரும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் வந்து சினிமாவை தவிர மற்ற எக்கச்சக்கமான வேலைகள் பண்ணிட்டு வந்துட்டுருக்கு. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து அவரோட பேஷன் அப்படிங்கிறது வந்து சினிமாவையும் தாண்டி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைடிங், பைக் ரைடிங்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா குழந்தைகளை வச்சு நிறையா விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சூழலில் நம்ம அஜித் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விடாமுயற்சி படத்தில் எப்போ தான் ஷூட்டிங்க்கு வருவார் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் விஜய் ரசிகர்கள், ரஜினி ரசிகர்கள்லாம் அஜித் ரசிகர்களை போட்டு சும்மா பங்கமாக கலாச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தளபதி மற்றும் தலை இவங்க ரெண்டு பேரும் நடித்த படங்கள் பார்த்திங்க அப்படின்னா கடந்த பொங்கலுக்கு வந்து ஒரே டைமில் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா நம்ம தளபதி நடிப்பில் வந்து அடுத்த படம் கமிட் ஆகி அந்த படமும் ரிலீஸ் ஆயிடுச்சு. அது அப்போ கூட வந்து விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. இதனாலேயே வந்து மிகப்பெரிய வந்து பேசும் பொருளாச்சு ரசிகர்கள் மத்தியில். அதனாலேயே பார்த்திங்க அப்படின்னா அஜித் ரசிகர்கள் எல்லாத்தையும் வந்து பங்கமாக கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஒரு வழியாக வந்து அக்டோபரில் ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அஜித் நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய இந்த விடாமுயற்சி படத்தோட கதை பற்றின சுவாரஸ்யமான தகவல் வந்து இப்போ கசிஞ்சிருக்கு. நடிகர் அஜித் வந்து அவரோட நடிப்பில் உருவாகிட்டு இருக்கக்கூடிய விடாமுயற்சி படம் பார்த்திங்கன்னா இயக்குனர் மகிழ் திருமணி வந்து இந்த படத்தை வந்து இயக்கிட்டு இருக்காரு. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தான் இந்த படத்தை வந்து தயாரிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. பெரும்பாலும் அஜித்தோட படம் அப்படின்னா அதில் வந்து அப்டேட்டுக்காக ரசிகர்கள் ரொம்ப நாட்கள் வந்து காத்திருக்கும் நிலை வந்து சமீப காலமாகவே இருந்துட்டு தான் வருது. ஏன்னா அவர் வந்து அந்த மாதிரியான விஷயங்களும் லேட்டாக பண்ணிகிட்ருக்காரு. மற்ற படங்களை வந்து பேர் அறிவிக்கிறது தான் லேட்டாக ஆகும். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டைட்டில் வந்து சீக்கிரமே அறிவிச்சிட்டாங்க. ஆனால் மற்ற முயற்சிகள் எல்லாமே வந்து ரொம்பவே டிலே ஆகுது அப்படின்னு வருத்தத்தில் தான் இருக்காங்க ரசிகர்கள்லாம். அஜித் பொறுமையாக தன்னுடைய பைக் ரைடெல்லாம் முடிச்சுட்டு அக்டோபரில் தான் ஷூட்டிங்லேயே வந்து கலந்துக்கிட்டாரு. அஜர்பைஜானில் பாதி ஷூட்டிங் வந்து முடித்த நிலையில் இப்போ படத்தோட மீதி இருக்கக்கூடிய வேலைகளும் முடிஞ்சிருக்குதாமா. பொதுவாக வந்து அஜித் ரீடேக் போகவே மாட்டாராமா ஷூட் அப்போ. ஆனால் மகிழ் திருமேனி அதற்கு ஆப்போசிட்டானவராமா நிறையா டேக்குகள் எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டராமா. இந்த படத்தில் வந்து ரெண்டு பேத்துக்கும் வந்து முட்டிக்குமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா ரெண்டு பேரும் வந்து அப்படியே டிஃப்ரெண்ட்டான ஒப்பீனியன்ஸ் இருக்கக்கூடிய ஆட்கள். அஜித் அவரை சொன்னதை போலவே பார்த்திங்கன்னா ரீடேக்கே நடித்து கொடுத்துட்டாராமா. ஸோ வேறு வழி இல்லை, டேரக்டர் சொன்னால் செஞ்சேன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் உமர் முக்தர் கேரக்டரில் வந்து அஜித் நடிச்சிருக்காராமா. அதாவது சாதாரண பள்ளி ஆசிரியராக அஜித் நடிச்சிருக்கிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. அவருடைய ஏரியாவில் நடக்கக்கூடிய பிரச்சனையை அஜித் எப்படி கையாளுவார் அப்படிங்கிறத இந்த படத்தோட கருவாக இருக்குது அப்படின்னு இப்போ வந்து தகவல் வந்திருக்கு. இந்த தகவல் பார்த்திங்க அப்படின்னா படக்குழுக்கு ஒரு பேரதிர்ச்சியாக தான் இருக்குது. ஏன்னா வந்து அவங்க கதையம்சம் வந்து கதைக்களத்தை எவ்வளோ சஸ்பென்ஸாக கொண்டு போகலாம், வெளியே வந்து லீக் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் எப்படியோ இந்த கதை பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து படத்தோட கதை அப்படிங்கிறது லீக் ஆகிருக்கு. ஸோ இதை கேட்கும்போது உங்களுக்கு இந்த கான்செப்ட் அதாவது அஜித் அவர்களுக்கு பொருந்துமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.